அட, இந்த நாள நீங்க எப்படி மறந்தீங்க? நான் தான் முன்னாடி சொன்னல்ல. சரி விட, உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லனா நான் சொல்ல மாட்டேன். அட, ஏமா கோச்சுக்கற, என்னன்னு சொல்ல. இன்னைக்கு ஷாலினியோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனிவர்சரி பார்ட்டி, அதுக்கு நம்ம போய் ஆகணும். ரிலாக்ஸா இரு. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி தானே, லாஸ்ட் இல்லையே. இன்னைக்கு இல்லைன்னா என்ன? நம்ம நெக்ஸ்ட் இயர் போலாம். நாம அங்க போய் ஆகணும். இப்படி ஒரு கம்பெனி நான் பார்ட்டிக்கு போனதால இல்ல, ஆபீஸ்ல வேலை செஞ்சதுனால தான் உருவாக்கியிருக்கேன். அதனால எனக்கு என் வேலை தான் முக்கியம். தருண், தருண் ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நீங்க எப்ப மேடம் இங்க வர போறீங்க? சோ சாரி, எங்களால இன்னைக்கு வர முடியாது போல இருக்கு. ஏன், எல்லாமே ஓகே தானே? ஆமாமா, எல்லாமே ஓகே தான். ஆனா விஷயம் என்னன்னா, எங்களால வர முடியாதா? ஏன்னா தருணுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நான் உனக்காக கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன். ஹலோ ஷாலினி, ஹலோ. ஹலோ ரீனா, சாயங்காலம் ரெடியா இரு, நம்ம ஷானியோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரி பார்ட்டிக்கு போகலாம். என்னது, நிஜமாவா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ, பை. ஹே தருண், அட நீ என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்க தருண். உனக்கு அங்க போய் இந்த மாதிரி பண்ண வைக்காம இல்ல, அவன் யார் அவன் உன்னை தூக்கி மடியில உட்கார வச்சிருக்கான்? அந்த பொறுக்கி பையன் உன்னை அப்படியே தூக்கி பார்ட்டி மொத்தமா சுத்தி வந்துட்டு இருக்கான். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீ அதை என்ஜாய் பண்றியா? அதுக்காக இவ்வளவு கோவப்படுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. அவன் என் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? அத்தனை பேர் முன்னாடி அவனை ஓங்கி அரைவ முடியும்? We are friends. அட, ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ள இதெல்லாம் சகஜம்தா. It's common. முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இனிமே அந்த மாதிரி நடக்கவே கூடாது. நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், இனிமே எனக்கு பொண்டாட்டி. இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தருண், தருண். என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? Don't embarrass me. இதுல எம்பாரஸ் ஆகிறதுக்கு என்னப்பா இருக்கு? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இதை விட்ட வேற வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லு. இங்க பாருப்பா, விஷயம் கேக்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை ஒரேடியே சால்வ் ஆயிடும். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க. அந்த குழந்தையோட அன்புதான் உங்க ரெண்டு பேத்தையும் நல்ல நெருக்கமாக்கும். நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு. குழந்தை எப்ப பிறக்கணும் தெரியும்ல, அதுக்கு அந்த ஆளு என் கூட சந்தோஷமா இருக்கணும். என் புருஷன் மாசம் ரெண்டு தடவை என் கூட வர்றது பெரிய விஷயம். நிஜமாவா? ஓகே சாரி டச்செல்லாம், சொல்ல போனா இது அவரோட பொறுப்பு மட்டும் கிடையாது. பை ஹுக் பை க்ரூக். காஃபி டைம். பிரமாதம் குழந்தனாரே, நீங்க ரொம்ப அருமையான பெயிண்டிங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூனோ, எனக்கும் பெயிண்டிங் பண்ணணும்ன்ற ஆசைலாம் இருக்கு, ஆனா என்னால எப்பவுமே அதை பண்ண முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரை பண்ணுங்க. அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் என்ன சொன்னேனா, எனக்கு பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைன்னு சொன்னேன், ஆனால் அதுக்காக எனக்கு பெயிண்டிங் பண்ண தெரியும்னு அர்த்தம் இல்லை. அது என்னன்னா, ஆக்சுவலி எனக்கு ப்ரெஷ்ஷை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது. அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. வாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ப்ரெஷ்ஷை இப்படி தானே பிடிக்கணும்? நான் இப்ப பிரஷ் சரியா தானே பிடிச்சிருக்கேன்? சரியா தான் பிடிச்சிருக்கீங்க. அண்ணி, இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன தூங்கலையா நீங்க? உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா? உடம்புல நல்லா தான் இருக்கா, மத்தபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா எனக்கு தூக்கம் வரல அவ்வளவுதான். சரி என்ன விட, நடு ராத்திரியில நீ தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை அண்ணி. அது வந்து என்னன்னா, நான் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா, அழகான ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துட்டேன்னா அவ்வளோதான், அதே நினப்பிலே தான் எப்பவும் இருப்பேன். அப்புறம் அந்த நினப்பு என்ன தூங்க விடாமல் கொல்லும். உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கிற மாதிரி என்னை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் இதே துடிப்பு அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரியும் உங்கள் மனசு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அது எப்படின்னா.